வணக்கம் நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பொருளில் விற்கிறாங்க இல்லைங்களா? ஏற்கனவே அந்த வீடியோ ஒருத்தர் போட்டிருப்பேன், அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு இந்த பாக்ஸு. இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதே 70 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்டில் ஒரு பேனலும் இல்லை, உள்ளே தான் போர்டுகளாக இருக்கும், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி தான் நிறையா அவர்கிட்ட பொருள்கள் இருக்கும், அதில் வந்து 50 ரூபா 100 ரூபா அப்படி சொல்லுவார். உள்ளே என்ன இருக்கும், அதோட வேல்யூ என்னங்கிறதுல அவர் தெரியாது. இருந்தாலும் வந்து அவர் ஒரு விலை சொல்லுவார், நம்ம அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சால் வாங்கிக்கலாம், இல்லைனா விட்டுட்டு வந்துடலாம். இது வந்து என்கிட்ட 100 ரூபா சொன்னார், நான் வந்து 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட. இதில் வந்து நம்ம வரும் இந்த இது பார்த்த மெயினாக வேறு பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ஆடியோ இன்புட்டு, ஆடியோ அவுட்புட்டு, அதாவது வந்து லெஃப்ட் ரைட் மட்டும் இன்புட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவுட்புட் வந்தீங்கன்னா 5.1 அவுட்புட் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான போர்டு இருக்குதா, நம்ம அந்த போர்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்கி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், இதில் நம்ம எந்தளவுக்கு ஒர்த்திருக்குங்கிறது. இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்கா சொல்லியிருந்தா, அந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்கம். இது ஓபன் பண்ற எதுவுமே தேவையில்லை, ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் நான் போதுங்க. இது 70 ரூபாய்க்கு இது வந்து என்னென்ன நமக்கு யூஸ்ஃபுல்லா இதில் எடுக்க முடியுங்கிறது மட்டும் நம்ம பார்க்க போறோம். கடையில் நிறைய பொருள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, அவருமே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம பிரித்து என்னங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஸ்க்ரூ ஓப் பண்ணி விட்ருவோம். இதோட ஒரிஜினல் வேல்யூ எந்தளவுக்கு கொடுத்து அந்த 70 ரூபாய்க்கு நம்ம வாங்கினாலும் எத்தனை அளவுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது, என்னென்ன பொருள் வந்து நம்ம இதுலேருந்து எடுக்கிறோம், அதோட வேல்யூ என்னங்கிறது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி நான் நினைக்கிறேன் இதில் 5.1 போர்டாக தான் நினைக்கிறேன். உள்ளே எப்படியும் அதே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணி பார்க்கணும், அதோடைய வோல்டேஜ் அவுட்புட் வருது, இன்புட்டு கேபிள் எதாவது கட்டாது, கேபிள் சுத்தமாக வரல பாருங்க, இந்த இடத்துல இன்புட் கேபிள் கிடையாது. அதனால் வந்து அந்த கேபிள் போட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் வாங்கிட்டு வந்த இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அதில் ஃப்ரண்ட்டில் பேனல் ஓட இருந்தது, அது ரிமோட் மட்டும்தான் இல்லாமல் தான் அந்த ரிமோட் செகண்ட் ஹேண்டாக ஒரு ரிமோட் அது பாக்ஸே வந்து 200 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், 200 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் அந்த ரிமோட்டோட விலை வந்து 100 ரூபாய் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த ரிமோட் வாங்கினதுக்கப்புறம் 5.1 அவுட் புட் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. உள்ள போர்டு வந்து ஒரே ஒரு கேபிள் மட்டும் இந்த இடத்துலேருந்து கட் ஆகிருந்தது, அந்த பவர் கேபிள் மட்டும் போட்டு விட்டேன், நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அந்த மாதிரி இது ஒன்று வாங்கியிருக்கேன், அவர் சொன்னதே வேலை கம்மியாக சொல்லியிருக்காரு, அதனால் அதில் எந்தளவுக்கு உள்ள வேல்யூ இருக்குன்னு தெரியலிங்க நமக்கு. இதில் இப்போ தெரிஞ்சு போய் விற்றுட்டு அவ்வளோதான், எல்லாம் ஸ்க்ரூ முடிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, எல்லா ஸ்க்ரூவும் புரிஞ்சு இருக்கு, என்ன ஒன்றுமே இல்லை, வெறும் அட்டையை வச்சுருக்கிறாங்க. இது இதே லைட் சுவிட்ச் கடையாட்டு இருக்குது, அதான் 1150 ரூபா ஓட்டிருக்கேன் பாருங்க. இதே சுவிட்சோட பாக்ஸ் ஆட்டு இது வரவங்க போட்டுருவோம். ஏசி கார்டு நேராக வந்து வருங்க, ஓட்டை இருக்குது எவ்வளோ பெரிய ஓட்டைன்னு. என்ன ஒர்த்தான பொருள் என்ன இருக்கு, நல்லா இருக்கு, ஹெவியா இருக்கு. உள்ளே வரும் ஒரு சப்பு ஒன்று இருக்குது, இந்த சப்பு இப்படி ஒர்க் ஆகும் பண்ணுது இல்லையே, அதுக்கு 2 ஒயர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது கண்டிப்பாக ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு அந்த 70 ரூபா ஒர்த் தான். ஏன்னா அந்த சப்பு வந்து என்ன விலங்கு கட்டுறது இல்லை, இது நார்மலாக அந்த 4 இன்ச் அளவுக்கு நினைக்கிறேன். பின்னாடி ஓப்பன் இல்லை, பின்னாடி மட்டும் ஓப்பன் இல்லை. அதில் குடிச்சு பார்த்தோம் எப்படின்னு தெரியும். வாங்க, இது ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். பாடு பாடு.
பாட்டு போட்டு பார்த்தா ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்ரு பொர்ரு இருக்குது, இது ஓப்பன் ஆயிருக்குது இந்த இடத்துல. அதை நம்ம வந்து இப்போ கழட்டி கைன்னு பார்த்துடலாம். நான் பேஸ்ட்டு தான் போய் நினைக்கிறேன், ஒட்டி வச்சு பார்த்துடலாம் நம்ம. இது எப்படியாவது வந்து நம்ம அந்த 70 ரூபாய்க்கு வந்து மேலேயே நம்ம ஒர்த் ஆக்கணும். இல்லையா, அதுக்காக தான் இது வேலை செஞ்சுட்ருக்கோம். இப்படி விட்டோம்னா வந்து நம்ம என்னென்னா, நம்ம கொடுத்த காசுக்கு கூட ஒர்த்து இல்லாமல் போயிடும். அந்த 70 ரூபாய்க்கும் கூட வேல்யூ இல்லாமல் போயிடும். என்னால் சும்மா சும்மா 70 ரூபான்னு சொல்கிறாங்க. இது கழட்டிட்டு நம்ம எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்பீக்கரில் ஒட்ட முடியுமா ஒட்ட முடியாதா என்னன்னு தெரியாது. மேக்ஸிமம் ஸ்பீக்கர் பற்றி நம்ம இன்னும் வேலை செஞ்சதே இல்லை. கனெக்ஷன் கொடுத்த பாட வைப்பான் அவன்தான். நம்மளுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான், ஸ்பீக்கரில் ஒயர் எடுத்து கொடுத்தோம்னா பாடும். அதுக்கு மேலே என்ன செய்யணுங்கிறது நம்ம இதில் கற்றுக்கணும். இந்த ஸ்பீக்கர் வச்சு தான் இந்த மாதிரிலாம் கிழிஞ்சிருந்தா என்ன ஆகுது அப்படின்னு. நாலு ஸ்க்ரூ நம்ம தள்ளிட்டப்போ இதில் பாருங்க, 4 வாட்ஸு, ஸோ சாரி 4 ஓம்ஸு, 20 வாட்ஸு ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஒயரும் கலண்டர் சால்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியாது, இந்த இடம் கரெக்டாக ஓப்பனாக இருக்குது. லைட் போட்டே காட்டிடுறேன், தெரியுங்களா? தெரியுது, இந்த இடம் ஓப்பனாக இருக்குது. இது நம்ம எப்படி பேஸ்ட் போட்டு இதில் ஒட்டி பார்க்கலாம். உள்ளே இருந்து வச்சு தள்ளி பார்க்கணும். எவனு பண்ணி பார்ப்போம், அனுப்பாண்டா எவனு போட்டு ஒட்டி பார்க்கலாம். சரிங்களா, ஒட்டி பார்த்து என்னங்கிற சொல்கிறேண்ணே. இது நான் ஒட்டி தந்துடுறேன். இது ஒட்டருக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அரால் டைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இதில் ரெண்டு டைப்புக்கு அந்த ரெண்டு பேஸ்ட்டையும் கையில் படாமல் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ போடுறோமோ ஒன்றே அதே போல் தான் ரெண்டுலேயும் ஈக்குவலாக போடணும். ஈக்குவலாக போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு அந்த மிக்ஸான அந்த பேஸ்ட் வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கலக்குன்னு கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலரே மாதிரி வரணும், ஒரு வெள்ளை மாதிரி கலர் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த பேஸ்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி பதத்தில் வரணும். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஃபைனலில் இந்த மாதிரி ஒர்க்கணும். அதில் ஃபில் பண்ணி இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். இது நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஃபுல்லாக ஃபில் ஆகி அப்ளை ஆகிருக்கணும். அதே போல் நம்ம அதில் வந்து இருந்த ரெண்டு ஒயரை கழட்டி போட்டு புதுசாக ரெண்டு ஒயரை வச்சு சால்ட்ரை பண்ணி விட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்து வந்து நீ மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இல்லையே, அதுக்காக வந்து அந்த பாக்ஸில் மட்டுட்டு நம்ம சாங் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸ்க்ரூ நாலுமே போட்டு டைட் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் பண்ணணும். இது ஒர்த்து தான் நமக்கு. 70 ரூபாய்க்கு இந்த பாக்ஸோடு வாங்கினது ஒர்த்து தான் நமக்கு. இந்த ஸ்பீக்கரோட வேல்யூ என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சப்வூஃபரோட வேல்யூ இது ஒரு சின்ன டேமேஜ் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 10 ரூபா அளவுக்குள்ள அரௌண்ட் லைட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது நல்லாயிருக்கு, செக் பண்ணி பார்த்தேன். இந்த கனெக்டர் நல்லாயிருக்குது.
ப்ளஸ் இந்த சுவிட்சும் நல்லாயிருக்கு. இது ஒரு 5 ரூபா வெளியே போடுங்க, இது ஒரு 20 ரூபா போடுவோம், 25 ரூபா. இந்த பாக்ஸ் ஒரு 20 ரூபா போடுவோம், 25 ரூபா போடுவோம், 40-50 ரூபா ஆச்சு. அப்படி பார்த்தாலும் நம்ம ஸ்பீக்கரு வந்து மிச்சம் 20 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இதில் நம்ம வந்து எந்த லாஸும் ஆகலை. சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டோம், அதனால் இதுக்கு நம்ம எந்த லாஸும் கிடையாது, இல்லை இது ஒர்த்து தான் நமக்கு. இந்த பாக்ஸோடு சேர்த்து நான் இந்த ரேடியோ ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸு. இது எப்படி கண்டிஷனுங்கிறது அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே ப்ராப்ளம்னால இதையும் சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக கவரோடு இருக்குதுங்க. இதில் பற்றி ஏதாவது உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.